இன்றைய காலகட்டத்தில் பார்த்தோன்னு சொன்னால் எல்லோரும் என் குழந்தைக்கு ஞாபக சக்தி இல்லை, வீட்டில் நல்லா படிக்கிறாரு, நல்லா எழுதுறாரு, ஸ்கூலுக்கு போனால் அவர் எழுதவே மாட்டேங்கிறாரு, பேசவே மாட்டேங்கிறாரு, ஞாபக சக்தி இல்லைன்னு சொல்கிறாங்க. ஹெல்த் டைம்ஸ் நேயர்கள் பாருங்க, நான் டாக்டர் மத்ரும் சேகர் பேசுகிறேன். இதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு சொல்லி பார்க்க வைக்க. இப்போது நினைவு ஆற்றல் குறைய என்ன காரணம், யாருக்கெல்லாம் ஞாபக சக்தி குறைவு? இன்னொரு விஷயம் இங்கே முக்கியமாக நீங்கள் கவனிக்கணும், எல்லோரும் என்ன பண்ணுறீங்க, ஒரு தப்பு பண்ணுறீங்க. அது என்ன தப்புனா, அடுத்த மாதம் எக்ஸாம் இருக்கும், இந்த மாதம் வந்து அடுத்த மாதம் எக்ஸாம்ங்க, என் குழந்தை ஞாபக சக்தி கம்மிங்க, உடனே மருந்து கொடுங்க, உடனே சரியாயிட்டோம். இது நடக்காது. உங்கள் குழந்தை எப்போ பிரச்சனைன்னு உங்களுக்கு தெரியுதோ அப்போவே நீங்கள் சொல்லணும். அப்போவே நம்ம அவங்களுக்கு வேண்டியான உணவு முறை, உடற்பயிற்சி முறை, மெடிசன்ஸ் கொடுக்கணும். சில மாதங்கள் ஆகும், அப்போ தான் உங்களுக்கு பலன் கிடைக்கும். அடுத்த மாதம் எக்ஸாமுன்னு சொல்லிவிட்டு இப்போ வராதிக்க, புரியுதுங்களா? அடுத்த வருஷம் என் பையன் டென்த்து, அடுத்த வருஷம் என் பையன் வந்து நீட் எழுதணும், நான் இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் உணவு மருந்து கிடையாது, புரியுதுங்களா? இப்போது நான் டிசம்பரில் மதுரைக்கு போயிருந்தேன். அங்கே ஒரு பேஷண்ட்டு, 7 வயசு குழந்தை, பாட்டி தாத்தா வராங்க. ஏன்னா அம்மா அப்பா வேலைக்கு போயிடுறாங்க, பாட்டிக்கு தான் தெரியுது, தாத்தாவுக்கு தான் தெரியுது குழந்தையோட பிரச்சனை என்னன்னு சொல்லி. அவர் ஞாபக மருதி, சரியாக சாப்பிட்றதில்ல, விளையாடினா விளையாடிட்டே இருப்பார், ஏதாவது சாப்பாடுனா ஊட்டணும், அது கூட கஷ்டப்பட்டு ஊட்டணும், சுத்தமாக ஞாபக சக்தி கம்மி. உடனே என்ன பண்ணேன், நான் கூப்பிட்டு அந்த பையனுக்கு சில பயிற்சிகள் சொல்லி கொடுத்தேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா, அது முத்ராஸ் இருக்குது, அது பையங்களை கூட்டிகிட்டு வரணும். அது எந்த குழந்தையாக இருந்தாலும் சரி, ஒரு தரம் வரலாம். அப்படி இல்லை, நீங்கள் வீடியோ ஆன்லைன் கன்சல்டேஷன் பண்ணலாம். ஏன்னா பேஷண்ட்டை நாங்கள் பார்க்கணும், ஒரு குழந்தை ஒல்லியாக இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். ஒரு குழந்தை குண்டாக இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றி கொடுக்கணும். ரெண்டு குழந்தைக்கு ஒரே மாதிரின்னு தயவு செய்து நினைக்க வேண்டாம். அதே போல் அவரோட ப்ராப்ளம் என்ன, இந்த குழந்தையோட ப்ராப்ளம் என்ன, எல்லாம் நாங்கள் கேட்டுப்போம். வர முடிஞ்சால் நேரில் வாங்க, வர முடியாதவங்க ஆன்லைன் வீடியோ கன்சல்டேஷன். அப்போது ஃபோனில் பார்க்குறோம், பேசுகிறோம், உங்கள் குறைகளை கேட்குறோம், நோட் பண்ணிக்கிறோம், அதுக்கு கைட் பண்ணுறோம். அந்த வகையில் அந்த குழந்தைக்கு இது பாருங்கள், இது கொடுத்தோம், இதுதான் டெய்லி மார்னிங் 1 ஸ்பூன், இது பாலில் சாப்பிட்லாம். இது வந்து பியூர்லி ஹெர்பு, அதே சமயம் ஸ்வீட் கலந்துருக்கோம். நீங்கள் பாலில் கலக்கும்போது சுகர் போட தேவையில்லை, இனிப்பே எதுவும் தேவையில்லை, வெல்லமும் போட தேவையில்லை, பனை வெல்லம் போட தேவையில்லை, தேன் போட தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை. இது நான் என்ன பண்ணுவேன், பேரண்ட் வராங்கள பேஷண்ட்டோட கூட பெற்றோர்கள், அவங்களுக்கு முதல்ல இதை கொஞ்சம் கொடுப்பேன், சாப்பிடுங்கன்னு சொல்லி. நல்லா இனிக்கும், அப்போ டேஸ்ட் நல்லாயிருக்கும். சாக்லேட் சாப்பிட்ற மாதிரி சாப்பிடுவாங்க குழந்தைகள், சாக்லேட்னால் குழந்தைங்களுக்கு விருப்பம் தானே, அது சாப்பிட்டாலும் அது இடைஞ்சல். இது ஹெல்த் 1. அடுத்தது இது, இது வந்து பக்கா ஹெர்பு, ஆனால் நெய்யில் தயாரித்தது, நல்ல இனிப்பு. இதை எப்படி சாப்பிட சொல்லுவேன்னா, இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்லாம். இல்லை ஸ்வீட்டு சிலருக்கு ரொம்ப பிடிக்கும், அப்படியே அல்வா மாதிரி எடுத்து சாப்பிட்டுடலாம், புரியுதுங்களா? இது வந்து நீங்கள் பாலில் தான் சாப்பிட்ணுன்னு கட்டாயம் கிடையாது, சும்மா கூட சாப்பிட்லாம். நீங்கள் வரும்போது இது கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கே புரியும், பிடிக்கும். அப்போ உங்கள் குழந்தைங்களுக்கு இது நல்லதுன்னு தெரிஞ்சு நீங்கள் கொடுக்கலாம். இது போல் ஞாபக சக்தி குறைவு யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னா, வயதானவங்களுக்கு ஞாபக சக்தி, வயது காரணமாக, வயது மூப்பு காரணமாக ஞாபக சக்தி குறையும். அடுத்தது சில நோய்களுக்கு தொடர்ச்சியாக வருடக்கணக்கில் மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டுட்டு வருவாங்க, அதோட சைட் எஃபெக்ட்னால் ஞாபக மருதி கண்டிப்பாக வரும். நான் கம்ப்ளைண்ட் பண்ணல, ப்ராக்டிக்கலாக இருக்கிறத சொல்கிறேன், புரிஞ்சுக்குங்க. அடுத்தது குழந்தைகளுக்கு, இது நேச்சுரல், குழந்தை வந்து வீட்டில் நல்லா ஜாலியாக படிச்சுட்டு எழுதிட்டு இருப்பார், ஸ்கூலுக்கு போனோன்னே ஒரு ஃபியர் இருக்கும். அது இல்லாமல் இவங்கள நிறைய குழந்தைங்களோட மிங்கிள் ஆகிற குழந்தைகள் இருக்கும், சில குழந்தைகள் இங்கே அட்டகாசம் தாங்க முடியாது, சேட்டை பண்ணோம், அங்கே போனால் இந்த பூனையும் பால் குடிக்கும் மாதிரி சைலண்ட்டாக இருக்கும். குழந்தைகள் பல விதம், அதனால் அவங்களுக்கும் பயத்தினால
இல்லை இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்னால புது இடம். இப்போ சில குழந்தைகள் சொல்லுது, நான் பார்க்குறேன், போன வருஷம் அந்த மிஸ் கிளாஸ் எடுத்தாங்களாம், இந்த வருடம் அவர் ப்ரொமோஷன் ஆகிட்டார், அடுத்த கிளாஸ் போகிறார், இப்போது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போகிறாருன்னு வச்சுக்கோ, அடுத்த வருஷம் செகண்ட் ஸ்டாண்டர்ட் தானே போவார், அதே மிஸ் வருவாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் குழந்தைகள் மனம் எப்படி இருக்குன்னா, எனக்கு அந்த மிஸ்ஸே இல்லை, அவங்க இல்லைன்னாலும் நான் போக மாட்டேன், அந்த மிஸ் எனக்கு நல்லா செட் ஆகிடுச்சு, அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு நல்லா இருந்தாங்க, அப்போ நான் நல்லா படித்தேன், இப்போ எனக்கு கம்பெனியே இல்லை அப்படின்லாம் வருத்தப்படுறாங்க. அந்த மாதிரி பல காரணங்கள் அந்த குழந்தைகளை டிஸ்டர்ப் ஆக்கும். அதே போல் ஃபுட்டில் ஜென்ரல் வீக்னஸும் இருக்கலாம் குழந்தைகளுக்கு, இதெல்லாம் நம்ம வந்து நல்லா பூஸ்ட் பண்ணலாம். அதுக்கு வந்து நீங்கள் இப்போ உதாரணத்துக்கு சில குழந்தைகள் இருக்குது, நீங்கள் என்ன சொல்லுங்கள் கேட்க மாட்டாங்க, என்ன சொல்லுங்கள் புரியாது, ஏன்னா அது அவங்களோட பிரச்சனை. ஆனால் அது பெருசாக பயப்படாதீங்க, இங்கே அவங்கள கூட்டிகிட்டு வர வச்சு நான் சில பயிற்சிகள் சொல்லித்தரேன். அந்த பயிற்சிகளை காலை இரவு உணவுக்கு முன்பு ஒரு 5 மினிட்ஸ் தான் உட்கார வச்சு சொல்லி கொடுப்பேன், புரியுதுங்களா? இந்த மாதிரி டெய்லி நீங்கள் அதை மாத்திரம் செய்வீங்க, அந்த குழந்தைகள் நீங்கள் மிராக்கிள் நடக்கும், என்னது அதிசயம் நடக்கும், அற்புதம் நடக்கும். நாளடைவில் ஒரு 10-20 நாள் ஒரு மாதத்தில் அந்த குழந்தைகள் மாற்றம் சேஞ்சஸ் ஏற்படும். சில குழந்தைகள் இருக்குது லீவ் நாளில் 5 மணிக்கெலாம் எழுந்துக்கும் காலையில் விடிய காலில், ஸ்கூல்னால தூங்குற மம்மி மம்மி தூக்கம் மம்மி தூக்கம்னு சொல்லும், புரியுதுங்களா? அப்போ அவங்களுக்கு சைக்கலாஜிக்கலாக நல்ல பிளான் வந்துடுது மனசில், இன்றைக்கி ஸ்கூல் நம்ம போகக்கூடாது, எப்படின்னா டிலே பண்ணோம், எப்படின்னா ஏமாற்றணும், அப்படி ஒரு புரியாத வயசு, புரியுதுங்களா? இதே லீவு இன்றைக்கி ஜாலி நல்லா சாப்பிட போகிறோம், நல்லா விளையாட போகிறோம், அப்பா கூட வெளியே போகணும், டைம் பாஸ் பண்ணணும், அப்போ அன்றைக்கி சீக்கிரம் எழுத்துருவாங்க. இந்த மாதிரி பல குணங்கள் அந்த மாதிரி குழந்தைகளுக்கு நீங்கள் நான் சொல்கிற பயிற்சியை மாத்திரம் செய்வீங்க, அதுவும் காலையில் நைட்டு பிஃபோர் ஃபுட்டு செய்யும்போது தொடர்ந்து செய்ய 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 ஒரு மாதத்துலேயே மாற்றங்கள் நிகழும். என்ன பண்ணுவாங்கன்னா, காலையில் நீங்கள் எழுப்பவே வேண்டாம், கரெக்டாக எழுதுப்பாங்க, நீங்கள் இத்தனை நாள் படி, ஹோம்ஒர்க் பண்ணு, சாப்பிடு, குளி, ப்ரஷ் பண்ணு, எல்லாம் சொல்லித்தரணும், கையில் ப்ரஷ்ஷும் கூட பேஸ்ட் வச்சு நீங்களே தேய்க்கணும், அந்த வேலையெல்லாம் மாறிடும் அவங்களே அழகாக. ஏன்னா அந்த வேலை பண்ணும், அந்த பயிற்சிகளும் அந்த ப்ரீத்திங் எக்ஸசைஸும் அவங்கள அந்த சேஞ்சஸ் உண்டாக்கும், அந்த மாற்றங்கள் அந்த குழந்தைங்கக்கிட்ட தெரியும். என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, காலையில் நீங்கள் எழுப்ப வேண்டாம், அவங்களே எழுந்துப்பாங்க, காலை கடற்கரை முடிச்சுடுவாங்க, குளிப்பாங்க, சாப்பிடுவாங்க, படிப்பாங்க, கொஞ்சம் 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 இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தெரியும். இதுக்கு வந்து எனக்கு அடுத்த மாதம் எக்ஸாம், இன்றைக்கி எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுன்னா முடியுமா, டைம் எடுக்கும். அதே போல் தான் வயதானவங்களுக்கும் ஞாபக மறதிக்கு நம்ம பூஸ்ட் பண்ணுற அளவுக்கு நிறைய ட்ரீட்மெண்ட் பயிற்சிகள் இருக்குது, அதெல்லாம் கொடுத்து உணவு கட்டுப்பாடும் இருக்குது, நிறைய உணவுகள் நம்ம சொல்லுவோம், இதெல்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக இன்றைக்கி ஃபாஸ்ட் ஃபுட்டு விற்கிறதெல்லாம் கண்ட உணவெல்லாம் சாப்பிட்டா இருக்கிற மெமரி இன்னும் கொஞ்சம் டவுன் ஆகும், இதை புரிந்து கொண்டு நம்ம தான் ஹேண்டில் பண்ணணும். என்ன நேர்களே, இது சம்மந்தமாக எந்த டவுட் இருந்தாலும் என்னோடய தொலைபேசி எனக்கு ஃபோன் பண்ணுங்கள், அப்பாயின்மெண்ட் எடுங்க, இல்லை வர முடியாதவங்க ஆன்லைன் வீடியோ கன்சல்டேஷன், ஓகேவா?